எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும். அதான் அவங்க பர்த்டே. இன்றைக்கி என்னோட பர்த்டே, ஸ்டார் பர்த்டே. ஐ திங்க் இங்கே கோடிக்குன்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்கணும். ஸோ எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், அதாவது அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் நான் இன்றைக்கி ஹாப்பியாக இல்லையே, எக்ஸாம் வேறு வச்சு போட்டாங்க மக்களே. அப்பா இங்கிட்ட வந்து உட்காந்து பேசும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டார் பர்த்டே. ரொம்ப நாள் கழிச்சு வந்து விலாக் பண்ணுறேன், ஏன்னா அந்த சேனல் போனதுலேருந்தே நான் இன்னும் விலாக் பண்ணவே இல்லை, சின்ன சின்ன விலாக்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் இன்றைக்கி என் பிறந்த நாள், இதை ஃபுல்லாக விலாக் பண்ண போகிறேன். பட் இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதான் முக்கியம், சோசியல் எக்ஸாமு. அண்டு அதை வேறு படிக்கணும், படிக்காமல் நான் மேலே வந்து விலாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா சோசியல் எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுவேன், அதெல்லாம் இல்லை, பாஸ் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் இன்றைக்கி வந்து செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் வந்து எங்களுக்கு போட போகிறாங்க, அதாவது எனக்கு போட போகிறாங்க, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், வேக்சின் போட்டு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூலு, நான் போயிட்டு வந்து பர்த்டேவை கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறேன் எனக்கு தெரியல, கேக் வாங்கல, சாக்லேட் வாங்கல, ஒன்றுமே வாங்கலைங்க, ஒரு ரெண்டே ரெண்டு டிஷர்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டார் பர்த்டே, அண்ட் இந்த வேர்ட் ஸ்டார், நட்சத்திர பிறந்தனாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ வந்து நம்ம இயற்கையை ரசிக்கிறதுக்காக, அதாவது சன்ரைஸ் இருக்கும்ல, அதை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். சன்ரைஸ் வந்து அந்த இடத்துல வரும், வரலன்னு இனிமே தான் வரும், இப்போ தான் லைட் லைட்டாக வருது. ஓகே, நான் உங்களுக்கு சன்ரைஸை காமிச்சிட்டு கீழே இப்போ தான் வெண்ணி வச்சுட்டு வந்தேன், போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஃபோனுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு எட்டு போக மாட்டேன், போகிற வழியில் அப்படியே சின்னதாக காமிச்சிட்டு லெட்ஸ் என்ஜாய். நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த சன்ரைஸ் வரும் வரும்னு, சன்ரைஸே வரமாட்டேங்கி. நான் கீழே போய் அதனால் ஒரு சன்ரைஸ் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கேன். அப்படின்னு நான் இப்போவுமே குளிக்க போகிறேங்க. சி டைம் ஆயிடுச்சு. டு நாட் வெயிட் ஃபார் ஈவன் ஒன், இட் வில் டிஸ்ட்ராய்ட் யூ, இட் வில் லே வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது அது ஏதோ சொல்லுவாங்க, அது ஏதோ ஒன்று. கீழே வந்து ஸ்கூல் பெல்ட்லாம் போட்டுருவேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸ்கூலில் இருக்க கிளம்பிகிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழகாக பெருமையாக இருக்குது. ஓகே, நான் இப்போ படிக்கலைங்க, இன்னும் இந்த மேப்பே நான் இன்னும் முடிக்கலை. மேப்பு இதை வேறு படித்து இன்றைக்கி போய் டெஸ்ட் எழுதணும், வேக்சின் போடணும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு விலாக் டே விலாக். ஸோ ஆனால் எனக்கு இந்த டீச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, 250 சம்திங் என்னமோ போட்டாங்க, பட் ஒர்த்தானது. எங்கேன்னு நான் கடை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி இன்னொரு டீஷர்ட் வாங்கினா அதை அப்புறம் காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன், அதை பற்றி ஃபோட்டோ ஷூட். ஃபோட்டோ ஷூட் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது, பட் ஒரு அரௌண்ட் ஒரு 20-30 ஃபோட்டோ கூட எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன், இதுக்கு முன்னாடி நான் எடுக்கவே இல்லை இப்படிலாம், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட இந்த 20-30 ரீச் பண்ணதே இல்லை. இந்த வாட்டி தான் நான் வந்து ரீச் பண்ணிக்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்கூல் கிளம்புறேன், மணி பார்த்தீங்கன்னா 8:00. ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்து வேக்சின் போட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நான் இன்னைக்கு பர்த்டே பாயின்னு அக்கா ஹெல்ப் பண்ணுவா. அப்பா வா, இன்னும் கேக்கா அந்த பவுடர் எடுக்க பத்தவே மாதிரி கொடு. ரைட்டா ரைட்டா ரைட்டா, நீ வந்து போடு. சரி, வா, அழகா இருக்க வேணா. கிரிஞ்ச் அல்ட்ரா மேக்ஸ் அக்காவா. அப்பா வாப்பா, சில்லு இல்லையா தம்பி? அப்பா சில்லு இல்லையா? சில்லு இல்லையா?
ஆசீர்வாதம் பண்ணிருக்க கேமரா தேங்க்யூ அம்மா நீ வாமா அம்மா நீ வா ஏ காலில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு இனிமேல் சாயந்தரம் வெளியே போலாம் போமா இப்போ நம்ம ஸ்கூல் போன மணி வச்சு அப்போ ஐயோ அப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் காசு வசூல் பெற்றடி 600 கிட்ட வந்துருக்கு போடாங்கட்டி ஆ ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் எங்கேயாவது வெளில போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போக போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்கூல் போகணும் டெஸ்ட் எழுதணும் இன்னும் நான் ஹிஸ்ட்ரி லெசன் படிக்கவே இல்லை சோசியலில் சார் போவோம் நான் வந்து ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் ஆ மதியானம் வந்துடுவேன் செகண்ட் டோஸ் ஊசி போட்டு வரேன் ஸோ மக்களே நான் இப்போ வேக்சின் போட்டு வந்துட்டேன் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆகுது இப்போ தான் நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் ஸோ சரி ஸ்கூல் போயிட்டு வேக்சின் போட்டு வந்தேன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எவ்வளோ மார்க் இருக்குன்னு எனக்கே தெரில ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் விளாக் பண்ணுறேன் ஏன்னா அப்போ வந்து நாங்கள் வெளில போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர்லாம் வராங்க அவங்களோட நான் வந்து வெளில போப்பேன் ஓகேவா பெட்ரோல் போடணுமா மாப்பிள பெட்ரோல் தான் காசு அதிகம் மாப்பிள ஃபுல் திருக்கு திருக்கு மாப்பிள ஐயோ வண்டி பாடும் பாடு இருக்கே மாப்பிள மாப்பிள விழுந்துடாம ஐயா என்ன மாப்பிள ஒண்ணு கூட உள்ள போக மாட்டியே ஏதோ சதி பண்ணிட்டாங்களா பண்ணும் ஹாய் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு வருவேன் ரொம்ப கருப்பாயிட்டேன் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவாங்க இதில் இருந்து அத்தராட்டிஸ் ஃபன்னு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஸ்வர் கம்ப்யூட்டருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாமியோய் சரியா வரேன் பாய்